ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நீதியை வெளிச்சத்தை போல நான் மாற்றுவேன், உன் நியாயத்தை நான் பட்ட பகலை போல விளங்க பண்ணுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் நீதியை தேவன் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு நேரம் வந்தது. நீ செய்த நன்மைக்கு பதிலாக உனக்கு துரோகத்தை செய்திருக்கிறார்கள். நீ செய்த மகிமையான நல்ல காரியத்திற்கு விரோதமாய் அவர்கள் உனக்கு விரோதமாய் பேசி உன்னுடைய ஆத்மாவை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்றைக்கு நான் செய்த நியாயம் தெரியும், துன்மார்க்கன் செய்கிற காரியங்கள். இன்னைக்கு நீதிமானுக்கு விரோதமாக ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் கூடியிருக்கலாம், உனக்கு விரோதமாக ஒரு பெரிய கூட்டம் கூடி உனக்கு விரோதமாய் பேசி கொண்டிருக்கலாம், ஆலோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவர்களை பார்த்து உனக்காக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்துகிறார், உன் நீதியை வெளிச்சத்தை போல கர்த்தர் மாற்றுவாராம். மனுஷனுக்கு வேணா அது தெரியாம இருக்கலாம், நீ ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்ச, நீ சர காரியத்தை நீ தெளிவுபடுத்தணும்னு நினைச்ச, ஆனா அது முடியல. நீ செய்த காரியங்கள் எல்லாமே உனக்கு விரோதமாய் மாறி இருக்கிறது. ஆனா இதற்கு பின்பு தேவனே உன் நியாயத்தை வெளியரங்கமாய் மாற்றக்கூடிய நாட்கள் வருகிறது. தேவனே உன் நியாயத்தை வெளிச்சத்தை போல மாற்றக்கூடிய ஒரு நாட்கள் வருகிறது. நீ பயப்படாத, நீ திகையாத, நீ கலங்காத, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? உனக்கு ஒரு ஆயிரம் பொய் சாட்சிகளை உனக்கு ஒரு ஏவி கொண்டிருக்கலாம், உனக்கு ஒரு ஆயிரம் காரியங்களை அவர்கள் தீவிரித்துக் கொண்டிருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கை அழிக்கும்படி, உன்னுடைய பெயரை கெடுக்கும்படி பல காரியங்களை சத்துருக்கள் செய்து கொண்டிருக்கலாம். ஆனா உன்னை ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அநேக நாட்களை போராடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு இதுக்கு ஒரு முடிவு வரட்டும், முடிவு வரட்டும். அதற்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, பத்தாம் வசனத்தை நாம் வாசிப்போம். இன்னும் கொஞ்ச நேரம் தான், அப்பொழுது துன்மார்க்கன் இறான், அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால், அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை, அவன் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு போராடுகிற மனுஷர்களை பார்த்து, உன்னோடு போராடுகிற பொல்லாத கிரியைகளை பார்த்து, உன்னோடு எவன் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறானோ, உனக்கு உரமா எவன் தூஷித்துக் கொண்டிருக்கிறானோ, உனக்கு உரமா பேசிக் கொண்டிருக்கிறானோ, உன் கண்களால் நீ பார்க்க போகிறாய். இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம் தான் துன்மார்க்கன் இருக்க போவதில்லை. உன்னோடு போராடினவர்களுக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்க போகிறார். உனக்கு உரமா யுத்தம் பண்ணின மனுஷர்களுக்கு கர்த்தர் ஒரு நியாயத்தை வெளிப்படுத்த போகிறார். இன்னைக்கு வேணா உனக்கு உரமா ஆயிரம் காரியங்களை உனக்கு பேசலாம், ஆனா கர்த்தர் நீதி செய்யும் பொழுது உன்னை விரோதித்தவர்கள், உனக்கு உரமாய் தூஷித்தவர்கள், உன்னை வேதனைப்படுத்தினவர்கள், உன் முதுகலை குத்தினவர்கள் எல்லாரும் சொல்ல போகிறார்கள், கர்த்தர் இவனோடு இருக்கிறார், இவன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லும்படியான நிச்சயமான ஒரு அறிக்கையை உன் காதுகள் கேட்கத்தான் போகிறது. துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். உனக்கு விரோதமா எளிமையானவனை பார்த்து கர்த்தர் நகைக்கிறாராம். அவன் நினைக்கிறான் உன்னை பார்த்து நகைச்சு கொண்டிருக்கலாம், உனக்கு விரோதமா அங்க ஒரு கூட்டம் கூடி உனக்கு விரோதமான ஏளனமாய் உன்னை பேசி கொண்டிருக்கலாம், உன்னை சிறுமைப்படுத்தி அவர்கள் என்னமும் செய்து கொண்டிருக்கலாம். ஆனா அவர்களுக்கு தெரியாது அவன் பேசி கொண்டிருக்கிறதை கர்த்தர் கேட்டு கொண்டிருக்கிறார். அவன் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பார்த்து உன்ன ஒருத்தன் நகைக்கிறான் பார், ஆனா அவனை பார்த்து உலகத்தை படைத்த தேவன் நகைக்கிறாரா? நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமா இருப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீ சுதந்தரித்துக் கொண்டு, பூமியை சுதந்தரித்துக் கொண்டு, உனக்குடைய ஆசீர்வாதம் என்ன? நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வாய். துன்மார்க்கன் இருப்பதை காண மாட்டான், ஆனா நீதிமானோ அவன் சுதந்தரித்து அவன் வாழும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறான்.